பீஸ்ட் படத்தின் நான்காம் நாள் வசூல் கடும் சரிவை சந்தித்த விஜய். தளபதி விஜய் நடிப்பில் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான திரைப்படம் பீஸ்ட். கடந்த 13ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியான பீஸ்ட் அனைவரிடமும் கலவையான விமர்சனங்களையே அதிகமாக பெற்று வருகிறது. மேலும் பீஸ்ட் திரைப்படம் மற்ற இடங்களில் வசூலில் சொதப்பினாலும் தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த சாதனைகளையும் முறியடித்து நம்பர் 1 திரைப்படமாக மாறியுள்ளது. ஆனால் விமர்சனங்கள் காரணமாக அடுத்தடுத்த நாட்களில் பீஸ்ட் திரைப்படத்தின் வசூல் கடும் சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி பீஸ்ட் திரைப்படம் முதல் நாளில் 60 கோடிக்கு மேல் வசூல் செய்திருந்தது. 2வது நாள் 33 கோடியும் 3வது நாளான நேற்று 30 கோடி என மொத்தம் 125 கோடிக்கு நிகராக வசூல் செய்திருந்ததாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் பீஸ்ட் திரைப்படத்தின் 4ஆம் நாள் வசூல் நிலவரம் வெளியாகியிருக்கு. அதன்படி இன்றைய வசூல் மிகவும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தெரிகிறது. அதன்படி இன்று பீஸ்ட் திரைப்படம் 20 கோடிக்கு உள்ளாகத்தான் வசூல் செய்திருக்கும் என்று செய்திகள் வந்துள்ளன. இது படக்குழுவினரை மேலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. படத்தின் பட்ஜெட்டே 150 கோடிக்கு மேல் இருக்கும் நிலையில் படம் 200 கோடிக்கு மேல் வசூல் செய்தால்தான் ஓரளவுக்கு லாபகரமான படமாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பீஸ்ட் திரைப்படத்தின் வசூல் கேஜிஎஃப் படத்தினால் மிக கடுமையாக பாதித்துள்ளது, கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் 4 நாட்களையும் சேர்த்து பீஸ்ட் திரைப்படம் 140 150 கோடி மட்டுமே மொத்த வசூலாக ஈட்டியுள்ளதாக பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.